பிரதேச மாநிலம் ரோட்டங் என்ற இடத்தில் மணாலி லே பகுதியை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மிக நீளமான அடல் சுரங்கப்பாதையை பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் சிம்லா லே நெடுஞ்சாலையில் மணாலியில் இருந்து ரோட்டங்கில் உள்ள லஹோல்ஸ் பெட்டி வரை ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலான இந்த சுரங்கப்பாதை சுமார் மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து சுமார் பத்தாயிரம் அடி உயரத்தில் அதிநவீன பாதுகாப்பு வசதிகள் காற்றோட்ட கண்காணிப்பு தீ வசதிகள் தொலைபேசி இணைப்பு அவசரகால வெளியேறும் பாதை மற்றும் சிசிடிவி கேமராக்கள் வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிக பனிப்பொழிவு ஏற்படும் காலங்களில் இந்த நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைபடுவது தவிர்க்கப்படுவதுடன் மணாலி லே இடையிலான பயண தூரம் சுமார் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் அளவிற்கு பயண நேரம் சுமார் ஐந்து மணி நேரமும் குறையும் இதன் மூலம் சரக்கு போக்குவரத்திற்காக செலவிடப்படும் பல கோடி ரூபாய் மிச்சமாகும் அத்துடன் இந்த சுரங்கப்பாதை ராணுவத்தினரின் போக்குவரத்து பயன்பாட்டிற்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இப்பகுதியில் இப்பகுதியின் சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் இந்த சுரங்கப்பாதை முக்கிய பங்கு வகிக்கும் நவீன வசதிகளுடன் கூடிய உலகின் மிக நீளமான அடல் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் முன்னதாக விழா நடைபெறும் ரோட்டன் பகுதியில் ஏற்பாடுகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அவருடன் இமாச்சல பிரதேச முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் மற்றும் ராணுவ உயரதிகாரிகளும் பங்கேற்றனர் இந்த சுரங்கப்பாதை திறக்கப்படுவதன் மூலம் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் கனவு நனவாகிறது லஹோல் ஸ்பிட்டி காங்கி லே லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயம் தோட்டக்கலைத்துறை சுற்றுலா மேம்பாட்டிற்கு இந்த சுரங்கப்பாதை பெரிதும் உதவுவதுடன் எல்லைப் பகுதிகளுக்கு அத்தியாவசியப் பொருட்களை விரைந்து கொண்டு செல்லவும் வழிவகுக்கும் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்